ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான குளோரியா டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாட்களில் நம்முடைய தேசத்திலே மகாபெரிய கொடிய கொள்ளை நோய் நாள் இந்த தேசமானது பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவாலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட நிலைகளிலே அனைத்து காரியங்களும் முடங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தினுடைய கட்டாயங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு எல்லாரும் நன்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் இந்த நாட்களில் அப்படியே தவறாமல் நிறைவேறி வருகிறதை பார்த்து நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த குளோரியா இந்த அருமையான காஸ்பல் சேனல் மிக சிறப்பாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆண்டவர் இயேசுவின் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் இந்த கொரோனா வைரஸ் தேசத்திலே மிகவும் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே எல்லாருடைய உள்ளங்களிலும் இந்த கொரோனா எப்போது தீரும், இது எப்படி வந்தது, இது ஏன் என்றெல்லாம் பலவிதமான கேள்விகள் இன்றைக்கு நமக்கு வேதத்திலே வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் இந்த கேள்வியை என்னிடத்துல பார்த்து கேட்டதுண்டு. இதற்கெல்லாவற்றுக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகம் தெளிவான பதில்களை நமக்கு கொடுக்கிறது. வேதத்திலே நாம் படிக்கும்போது ஏராளமான இடங்களில் கொள்ளை நோய்கள் வந்ததை குறித்து நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது பார்வோனுடைய அரண்மனை முதல் ஏத்து தேசம் முழுவதும் கொள்ளை நோய்கள் தேவனால் விடப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். கொள்ளை நோய் பார்க்கும்போது நாம் வேதத்திலே பல இடங்களில் தேவனால் அனுப்பப்பட்டது என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோய்கள் பார்க்கும்போது மனிதனுடைய பாவங்களின் நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாக மனிதன் எழும்புகிறது நிமித்தமாக இந்த கொள்ளை நோய் இன்றைக்கு வருகிறது என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அநேக சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சம்பவத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24 நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் படிக்கின்றோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:25 நான் வாசிக்கிறேன். கவனமாக நாம் கேட்போம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது அப்படி சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இந்த கொள்ளை நோய் என்கிறது பார்க்கும்போது வேதத்தின்படியாக வாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் எகிப்து தேசத்தை எழும்பி வந்தபோது எகிப்து தேசத்தினுடைய தெய்வமாக காணப்பட்டது இந்த கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயை தேவன் அன்றைக்கு எகிப்து தேசத்திலே பார்க்கும்போது வாதையாக கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் படிக்கின்றோம். அவிதமாய் அனுப்பப்பட்ட இந்த வாதை பார்க்கும்போது இங்கே தாவீதுடைய நாட்களிலும் பார்க்கும்போது ஒரு வாதை வந்ததை நாம் பார்க்கிறோம். 24:1 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது அப்படி சொல்லி நாம் படிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு மேலாக தேவனுடைய கோபம் வந்தது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். ஏன் அவிதமாய் வர காரணம் என்ன சொன்னால், அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய தாவீது பார்க்கும்போது தேசத்தினுடைய ஜனங்களை லக்கம் பார்க்கும்படியாக எண்ணும்படியாக தன்னுடைய படை தளபதியாகிய யோவாவுக்கு அவன் ஒரு உத்தரவிட்டதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இஸ்ரேவேல் ஜனம் பார்க்கும்போது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல ஏராளமாக அவர்கள் பெருகியிருந்தார்கள். அவிதமாய் ஏராளமாய் பெருகியிருக்கிற அந்த நாட்களில் பார்க்கும்போது அந்த ஜனங்களை எண்ணும்படியாக இந்த தாவீது பார்க்கும்போது யோவாப்பை அவன் அனுப்புகிறான். நீ போய் தேசம் எங்கும் இருக்கிற எல்லா இடத்திலே போய் ஜனங்களை கணக்கெடுத்து கொண்டு வா என்று சொல்லி இந்த ராஜா உத்தரவிடுகிறதை நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஒரு கணக்கெடுப்பு தாவீதுடைய நாட்களிலே நடைபெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்போ அந்த ஜனங்களை கணக்கெடுப்பதற்காக யோவாப் போகும்போது அவன் சொல்கிறார், ராஜாவே இந்த கணக்கெடுப்பு நாம் செய்ய வேண்டாம், இது தேவனுக்கு ஒரு விதமான ஒரு பாவம் என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக அந்த சேனாதிபதி சொல்லுகிறதை நாம் படிக்கின்றோம். அவிதமாய் சொல்லியும் ராஜாவாகிய தாவீது அதை கேட்காதபடி இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அந்த கணக்கெடுப்பை அவர் நடத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் படிக்கின்றோம். அவிதமாய் அந்த கணக்கெடுப்புக்காய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 8வது வசனம் சொல்லுகிறது, இப்படி தேசம் எங்கு சுற்றித் திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். அப்படி சொல்லி நாம் படிக்கிறோம். ஏறக்குறைய 9 மாதம் அளவும் இந்த சேனாதிபதி இஸ்ரவேல் தேசம் எங்கு போய் அவர்கள் அந்த இடத்திலே இந்த கணக்கெடுப்பை நடத்தினார்கள். இந்த கணக்கெடுப்பை நடத்தி அவர்கள் 9 மாதத்துக்கு பின்பாக ராஜாவுடைய அரண்மனையில் வந்து அந்த கணக்கெடுப்பை சொன்னார்கள். சொன்னபோது அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய கோபம் அங்கே ராஜாவுடைய பக்கமாய் திரும்பி வருகிறதை நாம் படிக்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே நாம் படிக்கும்போது 10வது வசனத்திலே வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு அப்படி சொல்லி படிக்கிறோம். இந்த லக்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது சேனாதிபதி வந்து சொன்னதும் இப்போது வேதம் சொல்லுகிறது, அந்த லக்கத்தை அவர்கள் எண்ணி முடித்த பின்பு ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது அப்படி சொல்லி நாம் படிக்கின்றோம். இப்ப ராஜாவுடைய இருதயம் பாதித்தது. அடுத்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் அப்படி சொல்லுகிறான். இந்த கணக்கெடுப்பு செய்ததின் நிமித்தம் நான் தேவனுக்கு விரோதமாய் பெரிய பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். ஏற்கனவே தாவீதுட்ட எச்சரித்தார்கள், எச்சரித்தும் அவர் கேட்காதபடி இந்த காரியத்தை அவர் திரும்ப செய்ததின் நிமித்தம் பின்பு அவருடைய இருதயம் பாதித்தது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர் நாம் பார்க்கும்போது வேத வசனங்களையும் சத்தியத்தையும் அறிந்து அதற்கு பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் அதை படிக்கிறோம். மனப்பூர்வமாக நம்ம பாவம் செய்தால் அதற்கு நிச்சயமாக தண்டனை நமக்கு உண்டு. வேத வசனங்களை அறிந்தும் அதன்படி செய்யாதவனுக்கு அநேக அடிகள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய பலிபீடத்திலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தோங்கும் ஒரு காலமாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்க மறந்து போக கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் திருச்சபைக்கு போகிறவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை பேர் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், பேரளவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவருடைய வசனங்களை உங்களுடைய வீட்டில் வைத்துக் கொண்டும் எல்லா சத்தியத்தையும் தெரிந்து நீங்கள் துணிகரமாய் பாவம் செய்யவில்லை என்றால் பாவத்திற்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறார், அதே நேரம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி. பாருங்கள், தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் அப்படி சொன்ன ஆண்டவர், அதே தேவன் பாருங்க இங்க தாவீதுக்கு தண்டனையும் கொடுப்பதில் அவர் தாமதம் பண்ணவில்லை என்பதை மறந்து போக கூடாது. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக நாம் ஜெபிக்கலாம், நன்றாக பாடி தேவனை துதிக்கலாம், ஆராதனை செய்கிறவர்களாயிருக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாயிருக்கலாம், நம்முடைய சபையினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் நல்ல ஒழுங்க உள்ள மக்களாய் இருந்தாலும், தேவனுக்கு பிரியமான மக்களாய் இருந்தாலும், துணிந்து ஒரு பாவத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தேவனுடைய தண்டனை வரும் என்பதை மறந்து போகக்கூடாது. அது ஒரு தனிநபராக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு தேசமாக இருந்தாலும் தேவனுடைய தீர்ப்பு வரும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரும், கண்டிப்பாக அது வரக்கூடியது என்பதை தாவீது வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிறோம். பாருங்கள், இங்கே நடக்கிற வாக்கியத்தை படிக்கும்போது தாவீது இப்போது அவன் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் வாய் திறந்து அவன் அறிக்கை செய்கிறான். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான். இப்படி சொல்லி அந்த இரவு அவனுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் செய்யும் போது உன் இருதயம் பாதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யும் போது உன்னுடைய மனச்சாட்சியோடு கர்த்தர் பேசுகிறார். நீ அந்த நேரத்திலே மனம் திரும்ப வேண்டும், அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான குளோரியா டிவி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை ஒருவேளை இந்த நேரத்திலே தேவன் உன் பாவத்தை உணர்த்துவார் என்று சொன்னால் அதை இப்பொழுதே நீ இந்த வேளையிலே அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், அந்த இருதயம் அவனுக்கு பாதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இரவு நேரம் கழிந்தது, அதிகாலையில் எழும்பினார். எழும்பின போது தாவீதுடைய பாவத்தை உணர்த்தும்படியாக இப்போது காத் என்கிற தீர்க்கதரிசி அங்கே வருகிறதை நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். காத் தீர்க்கதரிசி புறப்பட்டு வருகிறார். அந்த தீர்க்கதரிசி இப்போது வந்து பார்க்கும்போது அவனுடைய பாவத்தை உணர்த்துகிறதை வேதத்திலே நாம் படிக்கின்றோம். இப்ப பாருங்கள், அந்த காத் தீர்க்கதரிசி அவனுடைய பாவத்தை உணர்த்தி, நீர் இந்த காரியத்தை நீ செய்து விட்டீரே என்று சொல்லி அங்கே தாவீதினிடத்தில் அதை உணர்த்தி மூன்று காரியத்தை அவருக்கு முன்பாக சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று 12வது வசனம் சொல்லுகிறது, நீ தாவீதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லின்றார். மூணு காரியம் இப்பொழுது தாவீதுக்கு முன்பாக தீர்ப்பாக வைக்கப்படுகிறது. இந்த மூன்றில் ஒரு காரியத்தை நீ தெரிந்தெடுத்து நீ சொல் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாம் படிக்கின்றோம். அப்ப அங்க பார்க்கிறோம், வாசிக்கிறோம், 13வது வசனம் சொல்கிறது, அப்படியே காத் தாவீதிடத்தில் வந்து அவரை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. எவ்வளவுதான் இருதயத்துக்கு பிரியமான ஒரு தேவ மனுஷனாய் இருந்தும் அவர் மதீனமாய் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் 3 காரியம் அவருக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இந்த 3 காரியத்தை கர்த்தர் உம்மிடத்தில் சொல்ல சொல்லியிருக்கிறார். என்னை அனுப்பின ஆண்டவருக்கு நான் மறு பதில் கொண்டு போக வேண்டும். என்ன பதில் நான் இப்ப சொல்ல வேண்டும்? நீர் ஒன்று சொல்லி அனுப்பும் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்கே பாருங்கள், அந்த தண்டனை நேரத்திலே அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்க தெரியாத ஒரு சூழ்நிலை வருகிறதை படிக்கிறோம். அப்போது 14வது வசனத்திலே தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக, அப்படி சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், கொடிய இடுக்கண்ணின் மத்தியிலே தாவீது அகப்பட்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, எத்தனை பேர் இந்த அருமையான வேளையிலே நீ பாவத்திலே அகப்பட்டிருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனுடைய தண்டனை ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீ செய்த பாவங்களின் நிமித்தம், குற்றங்களின் நிமித்தமாக உன் வாழ்க்கை ஒருவேளை கொடிய இடுக்கண்ணில் இப்போது அகப்பட்டிருக்கலாம். கலங்காதே, உன் பாவத்துக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் 3 ஆணிகளில் அடிக்கப்பட்டார். அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார். உனக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். உனக்காக இயேசு இரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த வேளையிலே இந்த அருமையான டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, உன்னுடைய இந்த வேளையில் உன் பாவத்தை நீ அறிக்கை செய்வாய் என்று சொன்னால், உன் பாவத்தை மன்னித்து உன்னை எல்லா தண்டனைக்கும் ஆக்கினைக்கும் உன்னை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே இருக்கிறார். இங்கே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு இந்த வேளையிலே உன் இருதயத்தை தொடுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இதோ உன் வாசப்படியிலே உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை இப்போது ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், ஒருவேளை இந்த கொடிய இடுக்கண்களை இப்பொழுதே மாற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதுமானவராயிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்து உன் சூழ்நிலையை மாற்றுவார். நீ ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கும் போது எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம், எவ்வளவு கொடிதான ஒருவேளை அகப்பட்டு பயங்கரமான உளையான சேற்றில் நீ இருந்து கொண்டிருக்கலாம். கலங்காதே, நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும், ஒருவேளை என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நீ எவ்வளவு கொடிய வியாதியில் இருந்தாலும், உன்னுடைய கொடிய இடுக்கண்ணிலிருந்து உன்னை அகற்றுகிற ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வாக இருக்கிறார். அந்த இயேசுவை தான் நான் இப்போது உங்களோடு இந்த குளோரியா டிவி மூலமாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கிருந்து எந்த இடத்திலிருந்து நீ யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசு இப்பொழுதே உன்னை தொடுகிறார். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே கொடிய ஒரு இடுக்கண் வந்துவிட்டது. கொடிய இக்கட்டான ஒரு நேரத்தில் அவர் வந்துவிட்டார். அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது கர்த்தருடைய கையில் விழுவேனாக, மனுஷருடைய கையில் அல்ல, கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனுஷர் கையில விழாதீர்கள். மனுஷனுடைய கையிலே விழுந்தால்
அவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு கொடிதான இடுக்கண்களில் இந்த முழு உலகமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ராஜாக்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ராஜ்யங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் ரெண்டின் படியாக இந்த பூமி இப்போது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு கொடிதான ஒரு இக்கட்டில் இந்த உலகம் இன்றைக்கு சூழ்ந்து மாட்டிக்கொண்டு இன்றைக்கு பார்க்கும்போது பயங்கரமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அனுதினம் பேப்பர்கள் இந்த செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரனே, இந்த கொடிய இடுக்கணிலிருந்து நம்மளை விடுவிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த சூழ்நிலைகளை நமக்கு மாற்ற முடியும். பாருங்கள் இந்த இடத்துல தாவீது சொல்கிறார், மிக கொடூரமான இந்த சூழ்நிலையின் மத்தியிலே மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. இந்த நேரத்தை என்ன கேட்கிற சகோனே, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பாயாக. மனுஷனை நம்பாதே, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதிருங்கள். அவனுடைய ஆவி பிரியும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவனுடைய ஆவி பிரியும், அவனுடைய நம்பிக்கை அற்று போய்விடும். அதனால தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கையில விழுவாயாக. எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ இப்போது இருக்கிற இடத்திலே, ஒருவேளை அறையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், உன் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், எந்த இடத்திலிருந்து நீ இந்த செய்தியை கவனமாய் நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன் வாழ்க்கை ஆண்டவர் கரத்தில் நீ கொடுப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் கையிலே உன் எளிய வாழ்க்கையை ஆண்டவரை இப்பொழுதே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், நிச்சயமா உன் வாழ்க்கையில் இருக்கிற பாதையே இயேசு கிறிஸ்து நிறுத்துவார். பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது. கத்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமா இந்த கொடூரமான இந்த வைரஸ்கள் வேகமாய் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீ ஒருவேளை பயந்து போயிருக்கலாம், எப்படி என்னை பாதித்து விடுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, தெய்வ பிள்ளையே, நீ கலங்க வேண்டாம். சங்கீதம் 91 வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது. நீ ஆண்டவர் கையிலே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் பாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த கொள்ளை நோய் என்கிற கொடிய பாதை உன் வீட்டை நிச்சயமாக அணுக முடியாது. அன்றைக்கு எகித்து தேசத்திலே கொள்ளை நோய் வந்தது. அரண்மனை முதல் எகித்து தேசம் எங்கும் அனைத்து மக்களை கொள்ளை நோய் பாதித்து பாரப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் குடும்பத்திலே பாதை வரவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. நிமித்தம் அந்த பாதை அவர்களை தொட முடியவில்லை, அந்த பாதை கடந்து போனது என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். இந்த கொடூரமான இந்த வைரஸ்கள் பெருகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த பாதை உன்னை தொடாமல் இருக்கணும்னு சொன்னா ஆண்டவுடைய கையில தான் விழ வேண்டும். தேசம் கர்த்தருடைய கையில விழ வேண்டும். ராஜாக்கள் ஆண்டவர் கையில விழுவார்களாக. அதிகாரிகள், வேதம் தெளிவாக இதெல்லாம் சொல்லுகிறது. அதிகாரிகள், ராஜாக்கள், பூமியின் பிரபுக்கள் ஏகமாய் கூடி ஆலோசனை பண்ணுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை பார்த்து அவர் நகைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரனே, இந்த அருமையான நேரத்தில் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவர் கையில விழுவாய் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த கொள்ளை நோக்கி உன்னை விலக்கி காப்பார். தாவீது எடுத்த ஒரு அழகான ஒரு தீர்மானம், இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கரத்தில் விழ வேண்டும். நல்ல ஒரு தீர்மானத்தை அவர் கண்டு கொண்டார். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜா. ஆண்டவர் சமூகத்திலே அவர் தன்னை சமர்ப்பணம் பண்ணினார், நான் மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக. இன்றைக்கு நாம் பார்க்கிற கொடூரமான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவ துறைகள், விஞ்ஞான துறைகள், அரசியல் துறைகள், எல்லா அதிகாரத்துறைகளும் இன்றைக்கு செயலிழந்து போய்விட்டது. எந்த துறைகளும் பார்க்கும்போது எல்லாமே இன்றைக்கு முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த கொரோனாவை எப்படி நிறுத்துவது என்று சொல்லி பல நாடுகள், பல விஞ்ஞானிகள், மருத்துவ குழுக்கள் பல விதமான எண்ணங்களை பண்ணின பிறகும் எல்லாமே தோல்வியிலே முடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே, பரிசுத்த வேதாமத்திலே பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களுடைய வேத புஸ்தமாகிய இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இதற்கு ஒரே வழி ஆண்டவுடைய கையிலே விழுவேனாக. அந்த ராஜா நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அந்த மக்களை லக்கம் பார்க்கும்படி ஏவப்பட்ட அதே ராஜா அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார், நான் ஆண்டவர் கையிலே விழுவேனாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, காரியத்தின் கடைத்தொகை பார்ப்போமாக என்று வேதம் சொல்லுகிறது. காரியத்தின் கடைத்தொகை கர்த்தருடைய கையிலே விழுகிறது தான் அதனுடைய கடைசி தீர்வாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்கள் அப்ப என்ன நடக்கிறது. அங்கே வாசிக்கும் போது 15வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அப்படி சொல்லி நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். கொள்ளை நோயை வரப்பண்ணினார்.
கத்தர் கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார். ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் 7 13 வசனம் 14 வசனத்திலே வாசிக்கும் போது, நான் தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பும் போது, நான் தேசத்திலே வெட்டுக்கிளிகளை அனுப்பும் போது, நான் தேசத்திலே மழை இல்லாதபடிக்கு தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பும் போது, இந்த மூன்று காரியத்தை செய்கிறது யார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர். அல்லேலூயா! இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் தான் இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் தான் தேசத்திலே பஞ்சத்தை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் தான் தேசத்திலே பட்டயத்தை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் தான் தேசத்திலே கொள்ளை நோயும் அனுப்புகிறார். இந்த தாவீது ராஜாவுடைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே கொள்ளை நோய் அனுப்பப்பட்டது. காலையிலிருந்து அங்கே பார்க்கும்போது மாலை வரைக்கும் அங்கே கொள்ளை நோய் குறித்த காலம் வரைக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலம் வரைக்கும் அந்த கொள்ளை நோய் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜனங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வேதம் சொல்லுகிறது 70,000 பேர் செத்து போனார்கள். அந்த வாதை காலையிலே அனுப்பப்பட்டு அது ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலிருந்து குறித்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 70,000 பேர் அந்த நாள் மரித்து போய்விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் என்கிற ஒரு கொள்ளை நோய் இந்த முழு உலகத்திலே பல லட்சம் ஜனங்களை அழித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்களில் அநேகருடைய கேள்வி, கொரோனா எப்போது நிற்கும், எப்போது வேலைக்கு போகும், எப்போது ஆலயம் திறக்கப்படும், எப்பொழுது முன்னே போல பலக்கமாக இந்த உலகம் செயல்பட ஆரம்பிக்கும் என்றெல்லாம் கேட்கிற என்னை கேட்கிற சகோனே, உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் பரிசுத்த வேதாகம் தெளிவாக தருகிறது. இங்கே இந்த ராஜாவுடைய காலத்தில் நடந்ததை பாருங்கள். அந்த ராஜா என்ன செய்கிறார் பாருங்கள். அங்கே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 16 வசனம் சொல்லுகிற, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கத்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கத்தருடைய தூதன் எபுசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்துக்கு நேரே இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். பாருங்கள், நடந்த காரியம் கடைசியாக நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே போதும் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார். போதும் என்று சொன்னபோது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அது அப்போது அந்த இடத்திலே வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட்ட போது அந்த இடம் பார்க்கும்போது அங்கே அர்வனாவின் போரடிக்கிற களத்துக்கு நேராக தூதன் நின்று கொண்டிருக்கிறான். கத்தர் போதும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவர் கட்டளையிட்டால் கொள்ளை நோய் நின்றது. அவர் கட்டளையிட்டால் காற்றும் கடலும் நின்றது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை இருந்து கொண்டிருக்கலாம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருகிறது போல் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். கலங்காதே, ஒரு வார்த்தை கத்தர் சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே சொல்லி, இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே சொன்னால் இப்போது கத்தர் சொல்வார், போதும், உன் கையை நிறுத்து, உன் கையை எடு என்று கத்தர் கட்டளையிடுவார். இங்கே பாருங்கள், தூதனை பார்த்து நிறுத்து, போதும், பாதி போதும், கொள்ளை நோய் போதும் என்று சொன்னபோது அந்த நேரத்திலே அந்த கொள்ளை நோய் நின்றது என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்கள், அங்கே அவன் சொல்கிறான், இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? சகோனே, குடும்பத்தின் தலைவன், நீ பாவம் செய்தால் அந்த பாவம் உன் பிள்ளைகளை தொடரும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் உங்களை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற சகோனே, ஒருவேளை நீ மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், உலக பிரகாரமான பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டிருக்கலாம். நீ செய்கிற பாவம் ஒருவேளை உன்னுடைய சந்ததியை தொடர்ந்து பிடிக்க என்பதை மறந்து போகாதே. நீ செய்கிற அக்கிரமங்கள் உன் வீட்டின் வாசப்படியில் படுத்திருக்கும். நீ செய்கிற பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை அறிக்கை செய்துவிடு. இந்த தாவீது ராஜா செய்த பாவத்தின் நிமித்தம் நாட்டு மக்கள், அந்த தேசத்தின் மக்கள், இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் வேதனைப்பட்டார்கள். அங்கே தண்டனைகள் கிடைக்கப்பட்டது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, நான் செய்த பாவம்ப்பா, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். தாவீது ராஜா விண்ணப்பம் பண்ணினான். தாவீது ராஜா விண்ணப்பம் பண்ணினான். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவர் சமூகத்திலே நீ விண்ணப்பம் செய்வாய் என்று சொன்னால் ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். சேமத்தை ஆண்டவர் நிச்சயமாக கட்டளையிடுவார். ஆண்டவர் சொன்னார், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னார். அவன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினார். அவன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த இடத்துல கத்தருக்கு பலி செலுத்தினான். பலி செலுத்தின போது ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அந்த பலிபீடத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டபோது
அந்த இடத்திலே ஒரு சமாதானம் உண்டானது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே தாங்க கீழே நாம் வாசிக்கும்போது அந்த களத்திலே மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாக சமாதான பலிகளையும் அங்கே செலுத்தி அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டலினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. என்னை கேட்கிற சகோதரி சகோதரியே, நம்முடைய தேசத்துக்காக இதை கேட்கிற சகோதரே சகோதரிகளை நாம் திறப்பில் நின்று ஜெபிப்போம். நாம் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காய் சேமத்துக்காய் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு நிச்சயமாக நல்ல பதில்களை தருவார். சீக்கிரமாக அந்த கொரோனா வைரஸ் நம்முடைய தேசங்களை விட்டு அது மாறி போய்விடும். நாம் சேமமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதற்கு நாம் எல்லாரும் ஒருமித்து ஆண்டவர் சமூகத்திலே அவர் கையில் விழுந்து நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த கொரோனா மேல ஒரு வெற்றியை தந்து நம்முடைய தேசத்தில் நாம் சேமமாய் வாழ, இந்தியா ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட, முழு உலகம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் தாமே நம்ம கிருபை செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மகிமை இரக்கம் நிறைந்த எங்கள் பிதாவே, அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு அருமையான வேத பகுதியை நாங்கள் தியானித்தோம். தாவீது ராஜா அரசாண்ட இஸ்ரவேல் தேசம், ஆண்டவரே அந்த தேசத்தினுடைய ராஜா பாவம் செய்தபோது தேசத்திலே கொள்ளை நோய் என்கிற பாதை வந்தது. அந்த பாதை அவன் எப்பொழுது தன் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவன் ஒப்பு கொடுத்து பலிபீடம் கட்டி அவன் விண்ணப்பம் செய்தானோ அப்பொழுது ஆண்டவர் அந்த கொள்ளை நோயை தடுத்து நிறுத்தி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தீர் என்று நாங்கள் வேதத்திலே படிக்கிறோம். அவ்விதமாய் எங்கள் தேசம் முழு உலகம் நாடுகள் ராஜாக்கள் ராஜ்யங்கள் அனைத்து மக்களும் ஆண்டவரே தங்களை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அறிக்கை செய்து உம்முடைய முகத்தை தேடி இந்த தேசத்துக்கு சேமம் கிடைக்க ஆண்டவர் சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எந்தெந்த குடும்பங்கள் ஒருவேளை பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று சேமத்தை குடும்பங்களில் காண கர்த்தாமே கிருபை செய்ய நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், இந்தியாவை ஆசீர்வதியும், தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா கிராமங்களையும் ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக. பாதை நிறுத்தப்பட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறோம். ஒரு பெரிய சேமத்தை தேசத்து தார். இதை ஆண்டவரே ஸ்தோத்திர ஒளிபரப்புகிற அன்பு குளோரி டிவி சேனல் ஆண்டவர் அன்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான சேனல் மூலமாக இந்த செய்தியை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் தொடர்ந்து நீங்கள் இந்த செய்திகளை பார்ப்பதற்கு உங்களை அன்புடன் இயேசு நாமத்திலே கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆமேன், ஆமேன்.